இந்திய கூட்டணி கட்சிகள் இந்த நாட்டில் ஊடுருவி வந்த அந்நியர்களின் ஆதரவாளர்கள் எனவும் இந்தியர்களின் எதிரிகள் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். ஸ்பீக்கர் மேல தன் கையில இருந்த காகிதங்கள் எல்லாம் தூக்கி அடிச்சார். என்ன சொல்லி என்ஆர்சி நேஷனல் ரிஜிஸ்டர் ஆப் சிட்டிசன்ஸ் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்டு, ஆனா இப்ப இன்னைக்கு சிஐஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாதுன்னு கூப்பாடு போடுறாங்க. சிஐஏல யாருக்கும் குடியுரிமை போகல. ஆனா ஷிவாஸ் ஃபார் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆப் சிட்டிசன்ஸ். 71க்கு அப்புறம் இந்தியாவில் ஊடுருவி வந்தவர்களை இருக்கின்ற ரெக்கார்ட்ஸின் அடிப்படையில் டிடெக்ட், டிலீட், டிபோர்ட் இதை டிமாண்ட் பண்ணினவங்க. அப்போ அது எதை ஊர்ஜிதப்படுத்துது? தேர் ஆர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இன் இண்டியா. அப்போ அவங்கள பத்தி பேசினா உங்களுக்கு என்ன வருது நோக்காடு? யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இண்டி கூட்டணி கட்சிகள் இந்த நாட்டில் ஊடுருவி வந்த அந்நியர்களின் ஆதரவாளர்கள், இந்தியர்களின் எதிரிகள். ஏன்னா ராகுல் காந்தி பேசி இருக்கிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் டு மைனாரிட்டிஸ், அங்கதான் பிரச்சனையே வருது. அப்போ நீங்க வந்து கிறிஸ்தவர் முஸ்லீம்னு தனித்தனியா சொல்லாம, ஏன்னா முஸ்லீம்லயும் ஜாதி இருக்கு, மரக்காயர் இருக்காரு, வந்து லப்பே இருக்கு, பட்டாணி இருக்கு, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லயும் ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக், பெந்தகோஸ்து, அது தவிர மற்ற இந்து மதத்தில் இருக்க ஜாதியெல்லாம் அதுலயும் இருக்கு. ஆக அதை வந்து ரெண்டையும் குரூப் பண்ணுவாங்களாம், அதை கன்சாலிடேட் பண்ணிட்டு ஹிந்துச மத்திலும் ஜாதி வாரி பிரிப்பாங்களாம். பிரிச்சு எக்கனாமிக் இஷ்யூஸ், நீ சோசியல் இஷ்யூஸ் எடுத்து பேசு, சோசியலி எல்லாரும் முன்னேறணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் செயல்படுறதே பிஜேபி தான். ஆனா எக்கனாமிக்கலி அதுலயும் என்ன சொல்றாரு பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.